காளி இந்த அம்மன் என்னுடைய தந்தை முருகப்பிள்ளை முருகப்பிள்ளையினுடைய தந்தை பெருமாள் பிள்ளை அவர்கள் காலத்தில் இருந்து இந்த திருவிழா ஆண்டாண்டு ஆடி மாதம் ஆனால் 10 ஆண்டு காலம் 10 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவினுடைய விசேஷம் என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தையே படைத்த அகிலாண்ட ஈஸ்வரி ஆதி பராசக்தியினுடைய அருளாலே இந்த ஊர் மக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு 60-62 வருஷமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே முன்னோர்கள் நடத்தினார்கள். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் தினந்தோறும் கூலிக்கு வேலை செய்கின்ற உழைப்பாளிகள் பாட்டாளிகள் தான் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதுவும் பூ கட்டி விற்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், சுண்ணாம்பு அடிப்பவர்கள், கொளுத்து வேலை செய்பவர்கள், இப்படித்தான் இந்த ஊர் இந்த பகுதி இருக்கிறது. இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த அம்மனை இந்த ஊத்துக்காட்டு எல்லையம்மன் சொல்லுகின்ற குமணாஜாடியில் வாடுகின்ற இந்த அம்மனை அவர்கள் மனதார விரும்புகிறார்கள், மனதார வணங்குகிறார்கள். இந்த தாய் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் புகழையும் குடும்ப பாசத்தையும் இந்த அம்மா இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த தாயினுடைய வழிபாடு என்னவென்று கேட்டால் நான் நடந்ததை எனக்கு நடந்ததை என்னுடைய கனவிலே வந்து தோன்றி இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். சரிமா என்று சொன்னேன். நான் தூங்குகின்றவனை தட்டி எழுப்பி சொன்னார்கள் இந்த சொல்லை. அதற்கு பிறகு மறுநாள் காலையிலே வந்து இங்கே உட்கார்ந்த பொழுது என்னுடைய இணையோடு இருந்து செயல்படக்கூடிய ஒரு 10-15 பேர் ஒன்றாக நின்று இந்த மாதிரி விஷயத்தை பேசினோம். அதற்கென்ன கட்டி விடலாம் என்றார்கள். இந்த ஆலயத்தை கட்டியது யாருடத்திலும் டொனேஷனோ அன்பளிப்போ எதுவும் கிடையாது. கட்ட வேண்டும் என்று தாய் உத்தரவிட்டார்கள். அந்த தாயினுடைய மூலியமாக பேங்கின் வழியாக லோன் வாங்கி இந்த கோயில் கட்டி முடித்திருக்கிறோம். இந்த தாயினுடைய சக்தி என்னவென்று இந்த உலகத்தில் உள்ள பக்தர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயினுடைய அனுகிரகம் மனதார நின்று இந்த தாயை வணங்கி உன் மனதில் இருக்கின்ற குறைகளை சொன்னால் அடுத்த வினாடி 3 வாரத்திலே உன்னுடைய நம்பிக்கை அங்கே இந்த தாய் காப்பாற்றுகிறார்கள். இந்த தாய்க்கு ஆடி மாதமானால் காப்பு கட்டி 2ஆம் வாரம் காப்பு கட்டி 3ஆம் வாரம் தீ மிதிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றை வரை. இப்பொழுது இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வருகிறது. அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் கொரோனா என்பது முகம் தெரியாத நோய், கண்டுபிடிக்க முடியாத நோய் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரிய பக்த கோடிகளே, இந்த அம்மனை நினைத்து நீங்கள் ஒரு ரசம், இஞ்சி, கொத்தமல்லி இவைகளை அதிகமாக சேர்த்து மொளவை சேர்த்து கொண்டால் இந்த கொரோனா பரவாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஊரிலே இந்த அம்மன் இருக்கின்ற வரையிலே எங்கள் ஊரிலே யாருக்கும் கொரோனா என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படியே கொரோனா தெரியாமல் வந்தாலும் எங்களுடைய தாய் அந்த கொரோனாவை குணப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய திருமணம் ஆகவில்லையா? இந்த அம்மனை வேண்டுங்கள். தொழிலில் நஷ்டம் வந்துதா? இந்த அம்மனை மனதார வேண்டுங்கள். இந்த அம்மனிடத்திலே காணிக்கை கிடையாது, இந்த அம்மனுக்கு டொனேஷன் கிடையாது. ஆனால் உன்னுடைய மனசு சுத்தமாக இருந்து இந்த தாயை ஒரு 10 நிமிடம் நீ வணங்கினால் உன்னுடைய கவலைகள் நீங்கும், உன்னுடைய விரோதங்கள் நீங்கும். உன் உடலுக்கு நோய் இருந்தால் நீங்கிவிடும். உன்னை உன் குடும்பத்தை இந்த தாய் காப்பார்கள். இந்த திருவிழா என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதி காலத்திலே படிக்க தெரியாதவர்கள், ஆடை போட தெரியாதவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தெய்வங்கள் வழிபாடு. இந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த தெய்வங்கள் படைத்தது என்ன? ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் மட்டும் படைத்து விடவில்லை. வானத்தையும் பூமியையும் காற்றையும் நீரையும் மலையையும் சக்தியையும் கொடுத்து, ஒரு ஆண் பெண்ணுக்கு கருவிலே ஒரு குழந்தையையும் கொடுத்து, அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகின்ற அளவுக்கு மனிதனுக்கு பேசுகின்ற சக்தியையும் கொடுத்து, அந்த மனிதன் உண்பதற்கு கீரை, காய்கறி, பழவகை, தானியங்கள் இப்படியெல்லாம் படைத்திருப்பது இறைவன் என்பதை நீ நம்பு. அது அல்லாஹ்வா, இயேசுவா, மாரியாத்தாவா என்று இல்லை, எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே ஒரு 10 நிமிடம் நீ மனதார நின்று ஆண்டவனை, கடவுளை, இறைவனை நீ வழிபட்டால் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த நேரத்திலே என் தாய் உலகத்தையே படைத்த என் அன்னை ஊத்துக்காட்டு எல்லையம்மின் சார்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 55 ஆண்டு காலமாக தற்காலிக தர்மகர்த்தாவாக நான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மக்கள் இதை புரிந்து கொண்டு தெய்வத்தை விட உலகத்தில் மிகப்பெரிய சக்தி இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து அம்மனை வழிபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த அம்மாவுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற எம்ஜிஆர் நகர், பூஞ்சோலை வீதி, முரோபுள்ள நகர், பெரியார் நகர், எம்ஜிஆர் நகர் 2, செட்டித்தெருவு எல்லா முஸ்லீம்களும் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள். இந்த கோயிலை பொறுத்தவரை மதம் என்பதற்கு வேறுபட்டு இருக்கிற இடம் இது. இந்த அம்மனை ஆடி மாதம் 2ஆம் வாரம் காப்பு கட்டுவோம். 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ராவகால யமகண்டம் அழிஞ்ச பிறகு ஒரு 800லேருந்து 1000 பேர் தீ மிதிப்பார்கள். குறைந்தது இந்த திருவிழாவை 10 நாளாக கண்டு கழிக்கின்ற திருவிழாவை 120 கிராமங்கள் எங்களை சுற்றி இருக்கிறது. இப்போ இந்த அம்மனை பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது காட்டுப்பாக்கம், மாங்காடு, சிக்கலாயபுரம், கொழுமணிவாக்கம், கொள்ளச்சேரி, மலையம்பாக்கம், பூந்தமல்லி, ராமாஜகுட தெருவு, காட்டுப்பாக்கம், சென்னேரிகுப்பம், கோபுரநல்லூர், பாரிவாக்கம், பானவேடு தோட்டம், வாய்நாநல்லூர், பேட்டை, வரதராயபுரம், தாங்கல், செம்பரம்பாக்கம், பழிஞ்சூர், படுவூர், திருமிஷி இப்படி ஏகப்பட்ட இடத்திலே இருந்து வந்து வழிபடுவார்கள் என் தாயை. என் தாயை வழிபடுகிறது மட்டுமல்ல, 10 நாள் சிறப்பாக இந்த திருவிழா நடக்கும். 1ஆம் நாள் தொடங்கி 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று 10 நாட்கள் மிக சிறப்பாக நடக்கும். ஒரு திருவிழா என்று வைத்து கொண்டால் மேக்ஸிமம் குறைந்தபட்சம் 6 லட்சம் ரூபாய் ஆகும். 10ஆம் நாள் திருவிழாவுக்கு மட்டும் எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் 20-25 லட்சம் ஆகும். இந்த பணம் பூரா டொனேஷன் கிடையாது. எங்களுடைய அம்மை அன்னை எனக்கு கொடுக்கின்ற வருமானம், அதாவது வருமானம் என்று சொன்னால் நேராக தாய் எடுத்து வந்து கொடுக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு வழியில் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த பணத்திலே நான் என் மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும். காலத்துக்கேற்ற மழை, குடிப்பதற்கு தண்ணி, சுகாதாரமான ஒரு ஊர் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நான் இந்த அம்மனை 52 வருஷமாக இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறேன். தற்காலிக தர்மகர்த்தாவாக சுப்பிரமணி ஞானசுந்தர சுப்பிரமணிய ஆலயம் இப்பொழுது கட்டி 5 ஆண்டுகளாகி 6ஆவது ஆண்டு ஆகிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், ராஜகோபுரம் இந்த ஆலயத்திலே புள்ளியாருக்கு இருக்கிறது. இது மிகப்பெரிய 2வது புள்ளியார் உலகத்திலேயே இந்த ராஜகோபுரம். அடுத்து நீங்கள் நுழையும் பொழுது லெஃப்ட் சைடு ஆஞ்சநேயர், திரௌபதி அம்மன், பஞ்சபாண்டவர், தன்வந்திரி, தட்சிணாமூர்த்தி, கருடாழ்வார், பெருமாள், சீதேவி, பூதேவி, ராகு, கேது, 7 சக்த கன்னிகள். அப்படியே ரைட்டில் திரும்பும் பொழுது உலகத்துடைய முதல் கடவுள் விநாயக பெருமாள், ஐயப்பன், வள்ளி தெய்வானை முருகன், அப்படியே பரமேஸ்வரன், பார்வதி, காலபைரவர், 9 நவகரகம் திருக்கல்யாணத்தோடு இருக்கின்றவர்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், எல்லா விதத்திலும் இருக்கின்றவர்கள் இங்கே வந்து வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்திற்குள் இல்லாத கடவுளே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அம்சம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. என் தாயின் வழிகாட்டுதலால் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்போ இந்த ஆன்மீகம், தெய்வ பக்தி அப்படின்றது உங்களுக்கு சிறு வயதிலேயே வந்துச்சாங்க. இது ஆன்மீகமா கடவுள் பக்தியா என்று கேட்பதை விட, வயது நடக்கின்ற பொழுது, இப்பொழுது 10 வயது என்று வைத்துக் கொள்வோமே, 15 வயது என்று தெரியாமல் அவர்களுக்கு புரியாத வயது, துணிச்சலாக எதை வேண்டுமானால் செய்வார்கள். ஆனால் அனுபவபூர்வமாக இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அது இறைவன் முருகனா, அல்லாவா, இயேசுவா என்று தெரியாது. ஆனால் ஒரு சக்தி நிச்சயம் இருக்கிறது, நிச்சயம் தாக்கிறது. இதற்கு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை படைத்தது தாய் தந்தையாக இருக்கலாம். நம்மை காப்பது இந்த பூமி மாதா. இந்த பூமி மண்ணிலே இருந்துதான் வருகின்ற உணவை நாம் உண்டு கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது நம்மை காக்கின்ற சக்தி ஒன்று இருக்கிறது. அது நான் அன்னை குமணாஜாடியில் வாடுகின்ற ஊத்துக்காட்டு எல்லையம்மன் என்று நான் வணங்குகிறேன். நீ அல்லா என்று வணங்குகிறாய், அவர் இயேசு என்று வணங்குகிறார். அது அவர்களுடைய மனதை பொறுத்தது. ஆனால் இறைவன் என்பது ஒன்றே ஒன்றுதான் என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவித்த உண்மை என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை 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 சேலம், திண்டிவனம், சென்னையரிகுப்பம், ஆவடி, கோயம்புத்தூர், சென்னை, கேகே நகர், மயிலாப்பூர், மந்தவெளி, சைதாப்பேட்டை, போரூர், எல்லா ஜனமும் வருவாங்க. இப்போ இந்த அம்மனுக்கு வந்து சிறப்பாக இங்கே வந்தாக்கா எந்த என்ன சக்தி, எந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க? அதாவது இந்த 55 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். மயிலாப்பூரில் இருந்து 100 சாமி ஊர்வலம் வந்தது. ஆவடியிலிருந்து 100 சாமி ஊர்வலம் வந்தது. திருவள்ளூர்லேருந்து 100 சாமி வந்தது. இப்பொழுது நாகரிகம் வளர்ந்துவிட்ட காரணத்தினால், ஜனத்தொகை பெருகிவிட்ட காரணத்தினால், டிராபிக் ஜாமாக கூடாது என்பதற்காக கோயிலுக்கு ஊர்வலத்திற்கு பர்மிஷன் இல்லாத காரணத்தினால், இந்த ஊரிலேயே, இந்த பகுதியிலே, இங்கே இருக்கின்ற இந்த 24 தெருவையும் சாமி சுற்றி வருகிறது. இதில் என்ன விசேஷம் என்று கேட்டால், இந்த அம்மனை மனதார விரும்புகிறவர்களை இந்த அம்மன் காப்பாற்றுகிறார் இந்த நிமிடம் வரை. அதைவிட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கே பூக்காரர்கள் அதிகம். இந்த தமிழகத்திலே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலே, இங்கே போடுகின்ற மாலை யாராலும் எவராலும் போட முடியாது. கின்னஸ் ரிகார்டிலே பெறக்கூடிய மாலை எங்களுடைய தாயினுடைய மாலை.